தமிழகத்தில் இன்று முதல் தொடங்க போகும் கொடூர மழை, இது சம்பந்தமாக கூடுதல் விவரத்தை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழகத்தை ஒட்டி உள்ள அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இப்போ அசினி புயல் என்று பெயர் வைத்துள்ளனர். ஆனால் அந்த அசினி புயலானது தற்போது தமிழகத்தில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறதாகவும், அதோடு மட்டுமில்லாமல் அந்த அசினி புயலானது தற்போது வலுவெழுந்த நிலையில் காணப்படுவதால் அது மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி நம் தமிழகத்தின் கடற்கரை நோக்கி இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 12 மணி நேரத்திற்குள் நம் தமிழகத்தின் கடற்கரை எட்டும் என்றும், அவ்வாறு எட்டும் போது தமிழகத்தில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் என்று நமது வானிலை ஆய்வாளர்களான பாலச்சந்தர் மற்றும் செல்வகுமார் அவர்கள் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அதாவது குறிப்பாக நமது வடகடலோரம் மற்றும் தெற்கடலோர மாவட்டங்களில் கனம் முதல் அதிகனமழையும், அவ்வாறு கனமழை பெய்யும் போது சுமார் 30-45 கிலோமீட்டர் வேகத்தில் மிகுந்த சூறைக்காற்று வீசும் என்று அறிவித்துள்ளார்கள். ஸோ இதன் காரணமாக நமது மக்கள் யாரும் வெளிவர வேண்டாம் என்று மிகப்பெரிய எச்சரிக்கையானது விடுத்துள்ளார்கள். இதோடு மட்டுமில்லாமல் கடலோர மாவட்டங்களான நம்ம திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கூடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழையும், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று நமது சென்னை வானிலையும் மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள். இது போன்ற அனைத்து செய்திகளும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.